வணக்கம், நான் உங்கள் ஊவிய நம்பிராஜா. நம்பிராஜா கிரியேட்டிவிட்டி ஆர்ட் ஒர்க்குங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்காக சந்திச்சுட்டு இருக்கிறேன். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி ஒரு பேசிக் ட்ரீ வரையலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஸோ அந்த ட்ரீ வந்து நம்ம வந்து இன்றைக்கி உள்ள வீடியோவில் ரொம்ப எளிமை எப்படி வரையலாங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டுடே வந்து ட்ரீ, அதாவது மரத்துடைய பேசிக் வடிவத்தில் இப்படி மரம் ஈஸியாக வரையலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பாருங்கள், அதுக்கும் ஷேப்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெம்ப்பு போடுறோம். எப்போ வரைஞ்சாலும் ஸ்டெம்ப் வரைகிறது வந்து என்ன போடுவோம், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு போட முதல்ல போட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கீழே தண்டு இந்த வேறு பகுதி வரும்போது கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி போகும். மேலேயும் அப்படி வளைஞ்சி விரிவாக போடலாம். இந்த மாதிரி கிளைகளை வந்து போக போக கொஞ்சம் சுருங்கும். இதில் என்ன சைஸ் இருக்கோ அது போக போக வந்து படிப்படியாக சுருங்குற மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த மாதிரி போடுவோம். ஒரு ஸ்டெம்ப் வரைஞ்சிட்டு சமமாக ஒரு ஸ்டெம்ப் வரைஞ்சிட்டு அதை அப்படியே அழகாக வளைச்சி இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ஸ்டெம்ப் ஈஸியாக மரத்துடைய ஸ்டெம்ப்பு கிடச்சிரும். அப்புறம் இதில் வந்து சில இடங்களில் லேசாக ரொம்ப ஈவனாகவும் இருக்காது மரம், அதனால் அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் அது ஒரு இயற்கையோட இயற்கையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃபைன் ஃபினிஷிங்காக லைன் இருக்கக்கூடாது. அது மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாகவே சொல்லி தரமாக இருக்குது. ரொம்ப ஈஸி, இது பேசிக்காக உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ட்ரீ ஆகிடுச்சு. இதில் வந்து ஸ்டெம்புக்கு நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம், நம்ம ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். ட்ரீக்கு வந்து மேலே க்ரீன், டார்க் க்ரீன், லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஒரு ட்ரீ நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ வேறு விதமாக இருக்கும். இப்போ இந்த ட்ரீ வரைஞ்சிட்டிங்க, இப்போ வந்து இன்னொரு ட்ரீ வந்து வரைகிறோம். பட் அது கொஞ்சம் வித்தியாசமாக, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. கீழே நிறைய வகை இருக்குது, அது ஒரு பேசிக்காக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் போடுறேன். சில ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒடிசலாக இருக்கும். ஒரு வறட்சியான மரம் அப்படிங்கிற மாதிரி காட்டுவோம். ஏன்னா நிறைய காம்படிஷனில் வந்து இந்த மாதிரி வறட்சியான மரங்களை காட்ட வேண்டியது இருக்குது. ஏதாவது ஒரு இதுக்கு ரிலேட்டடான தலைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி லீஃப் இல்லாத ஒரு மரத்தை வரைகிறதுக்கு வந்து தெரியாமல் நிறைய பிடிக்கிறீங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லீஃப் இல்லாமல் ஒரு மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டுற பாருங்க. ஸோ அந்த கிளைகள் மட்டும்தான் இருக்கும். அது போக போக இந்த மாதிரி பொடிசாக இந்த பிரான்ச்சஸ் வந்து அப்படி பொடிசாக போயிட்டே இருக்கும். ஸோ அதான் நீங்கள் எப்படி கொண்டு வரணுங்கிறத இந்த வீடியோ பார்க்குற மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி. டிராயிங் பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பித்து ரெகுலராக வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு இந்த வீடியோ, நீங்கள் பார்க்குற வீடியோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எந்த மரங்கள்னாலும் அதுக்கு பிரான்ச்சஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பட் அதில் லீஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பாக கிடச்சிரும். உங்கள் இஷ்டப்படி போட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி அப்படியே கை போன போக்கில் தான் இந்த பிரான்ச்சஸை போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் இஷ்டப்படி போடலாம். உங்களுடைய கற்பனை எப்படிலாம் இருக்கணுமோ அப்படி நீங்கள் இந்த பிரான்ச்சஸை போடலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்கள். இங்கே என்ன ஆரம்பிச்சதோ அப்படியே சுருங்கி போய் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கியிருக்கும். இங்கே தடியாக இருந்து இங்கே ஒல்லியாக இருந்து இதுக்கப்புறம் வந்து தடி ஆகாது. அதுதான் ஃபார்மெட். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கற்பனை. சிலவங்க என்ன பண்ணிடுவான், இங்கே பொடிச்சு பண்ணிவிட்டு இங்கே தடியாக போட்டுருவான். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது தப்பாயிடும். அது படம் நல்லா இருக்காது, அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டு வராமல்
அப்படியே மெல்ல மெல்ல இந்த பிரான்ச்சஸை வந்து சுருகி போக போக அது சிறுசாகணும் அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ பிரான்ச்சஸ்னாலும் போட்டுக்கலாம், அதுவும் இஷ்டம். மரத்துடைய லென்த்தை பொறுத்துல மரம் வந்து பெரிய மரமாகவும் இருக்கும், பொடிய மரங்களும் இருக்கும் அதோடய லைஃப்பை பொறுத்து. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான மரம். எதுக்குன்னா இது வந்து ஒரு வறட்சி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரீ. அதனுடைய லீஃப் எல்லாம் உதிர்ந்துருச்சு வெயில் காலம் அப்படி எடுத்துக்கோங்களேன். இது வந்து ஒரு ஒரு வெயில் காலம், அதில் வந்து இலையெல்லாம் உதிர்ந்து மரம் வந்து ரொம்ப வறட்சியாக காய்ச்சிருக்கு. பட் இது வந்து ஒரு நல்ல வசந்த காலம். ஸோ அதில் மரங்கள் வந்து நல்ல அழகாக வரக்கூடிய. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ரெண்டு விதமான மரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ட்ரீயை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி. இன்றைக்கி இந்த பேசிக் இந்த பேசிக் ட்ராயிங்கில் ட்ரீ எப்படி வரையினா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ப்ளீஸ் கமெண்ட்டில் தெரிவிங்க. ரொம்ப நன்றி.